Hi all, my name is Sai Raghavendran. I am an alumnus of Ponvidyashram. I joined Ponvidyashram in 2004 for my fourth standard back in Rajesh Avenue. And then I did all the way up till 12th standard in Ponvidyashram. So I've always told this with pride and happiness that I'm always the senior. Right from fourth standard as we went to fifth, sixth, and so on, right? We were the first set of, first batch, I would say. So we were pretty much the lab experiments or lab rats. And the way we have all turned up currently and how we have all settled down, I would say we were a pretty successful, experiment, So most of my, memories, friends and experiences I have gained so far all have come mostly from Ponvidyashram. School nale nyabagam varudhu vandu principal office chalk fight, lunch period, class volleyball adha enakku onnu nyabagam irukku. Principal office ku ground floor la irundhuchu avlo seta avlo idu prachana adikadi கீழே வந்துட்டு வந்துட்டு போகாமல் இருக்கிறதுக்கு பிரின்சிபல் ஆஃபீஸையே கிளாஸ் ரூம் பக்கத்தில் மாற்றினாங்க, ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு மாற்றினாங்க. அவ்வளோ சேட்டை, அவ்வளோ வால். நாலாம் வந்துட்டு சொல்ல போனோன்னா எல்லா பிரச்சனையிலையும் என் பேர் இருக்கும், பண்ணுறேனோ பண்ணலையோ ஒரு கிளாஸுக்கு இந்த கிளாஸுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா அதில் என் பேர் கண்டிப்பாக இருக்கும். வடிவேல் ஸ்டைலில் சொல்லணுன்னா அருவா கம்பிலாம் டச் பண்ணி டயர்டாக போச்சு. அந்த மாதிரி தான் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம்லாம் வந்துட்டு நம்ம பார்க்காத பிரச்சனையாக இனிமேட்டு புதுசாக பார்த்துட போகிறோம். அந்த மாதிரி தான் பொன்னித்யாசிரம் ஏன் அவ்வளோ ஸ்பெஷல், மற்ற ஸ்கூலில் இல்லாதது அப்படி என்ன பொன்னித்யாசிரம் இருந்தது அப்படின்னா, எக்ஸாக்டாக எல்லா ஸ்கூல் பசங்களும் எல்லாருக்கும் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும், அவங்க ஓன் இது. But the friends and staff, teachers around me in Ponvidyashram is what is special, I would say. யார் கேட்டாலும் பேக் பெஞ்சர்ஸ் சும்மா சொல்லணும்னு ஆசை, ஆனால் பேக் பெஞ்சுக்கான வாய்ப்பு கிடைச்சதே கிடையாது. என்ன தான் நான் கடைசி பெஞ்சில் போய் உக்காந்தாலும் டீச்சரோ இல்லை ஸ்டாஃபோ உள்ளே வந்த அடுத்த செகண்ட் சாய் முன்னாடி வா அப்படின்னு உட்கார வச்சுருவாங்க. எனக்காக ஒரு முன்னாடி ஒரு டேபிள் கூட இருக்கும், போர்டு தெரியுதோ இல்லையோ, போர்டுக்கு சைடில் விண்டோ பக்கத்தில் மற்ற பசங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகவே ஒரு டேபிள் சேர் போட்டு அங்கே உக்காந்துருக்கேன். அந்த அளவுக்கு வால். வேற மெமரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆனுவல் டே, ஸ்போர்ட்ஸ் டே தான் லைஃப்லேயே அந்த டைம்லலாம் பெரிய ஈவெண்ட்டு. இன்னும் சீனியரு கேப்டன்னு அந்த பதவியில் எல்லாருக்கும் அந்த மிதப்பு. ஸோ கரெக்டாக டீம் சூஸ் பண்ணணும், டைட்டில் அடிக்கணும். ஸோ லாட் ஆஃப் மெமரிஸ் அண்ட் லாட் ஆஃப் ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ். வாட் ஹேவ் ஐ லேர்ன்ட் அட் பொன்வித்யாசிரம்? மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ், தி ப்ரெஷர் ஆஃப் பீங் ஆல்வேஸ் தி ஃபர்ஸ்ட் பேட்ச் ஹஸ் கிவன் அ லாட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். And it has shaped my perspective on how I look at, my life currently. I would say probably this has a lot of, contribution from my friends, teachers, staffs, parents. Everyone has an important role to play. Ella staffum, ella teacherkum theriyum sai எங்கள் பேட்ச்னாலே அவ்வளோ தே லைக் அவர் பேட்ச் ஸோ மச். ஈவன் தோ வி வர் வெரி மிஸ்சீவியஸ் வி டிட் லாட் ஆஃப் வி ஸ்கோலிங்ஸ் ஆர் வி காட் இன் டு லாட் ஆஃப் ட்ரபுள்ஸ், தேவ் ஆல்வேஸ் ஸ்கேட் அபவுட் அஸ் அண்ட் தட்ஸ் ஒன் திங் தட் மேக்ஸ் அவர் ஸ்கூல் அட் பொன்னிஜேஷன் வெரி ஸ்பெஷல். ஸோ ரொம்ப பேச வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ ஐ எம் ஆல்சோ வெரி ஹாப்பி அண்ட் ஐ எம் ப்ரவுட் டு சே, ஆஸ் ஐ மென்ஷன் அர்லியர், ஐ எம் அன் அல்முனஸ் ஆஃப் பொன்வித்யாசிரம் அண்ட் ஐ தேங்க் எவ்ரி ஒன் அண்ட் எஸ்பெஷலி கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ரீலீவ் தீஸ் மூமெண்ட்ஸ். வி ஆர் லைக் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ், வி ஆர் ஸ்டில் இன் கான்டாக்ட். எப்போ பேசினாலும் இந்த மாதிரி டெய்லி பேச மாட்டோம், பட் இன்னைக்காச்சும் ஒரு நாள் வீடியோ காலில்
இருக்குது, மீட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பேச போகிறோம்னு தெரியும். கடைசியாக அந்த 8 வருஷம் நடந்த ஒரே சம்பவம், எல்லா சம்பவத்தையும் லைனாக மனப்பாடம் பண்ணி ஒப்பிப்போம், சிரிப்போம். பட் ஸ்டில் எவ்ரி டைம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுல வி ஹவ் ஆல்வேஸ் பீன் வெரி எக்ஸைட்டட் அண்ட் வி ஆல்வேஸ் லுக் ஃபார்வர்ட் ஃபார் தோஸ் மூமெண்ட்ஸ். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு யூனோ ஷேர் தோஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ் வித் யூ. அண்ட் பிஃபோர் ஐ சைன் ஆஃப், ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் திங்க், மாஸ்க்கு முக்கியம் பிகுது, ரைட்? யூனோ ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்ஸ்.